எனக்கு வெற்றி வணக்கங்கள். tamilmentor.com வழங்கும் ஆஸ்க் த மென்டார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஃப்ரீ லெசன்ஸ் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நாம் இதில் பார்க்க போகிறது வந்து இந்த நான்கு வேர்ட்ஸ் FREE. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய கம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம், லிங்க்டின் எடுத்துக்கலாம், வாட்ஸ்அப் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேஸ்புக் மூலியமாக இலவசமாக ஃப்ரீ அப்படின்னு வேறு எழுதியிருக்கேன். பட் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளோட வர்த்தகம், வியாபாரம், ஏதாவது ஒரு வியாபார வாய்ப்பாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து ஃபேஸ்புக் மூலியமாக வந்து அதோட ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணால் அவங்களுக்கு அது தெரிய வரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது எப்படி பண்ணுறது, அதோட ரைட்டான வழிமுறைகள் அப்படின்னு சில டிப்ஸை வந்து இலவசமாக இங்கே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ முதல் விஷயம், முதல் வார்த்தையை எடுத்துக்குவோம். நம்பர் ஒன், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறது என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஓகே? அந்த பர்சனல் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் போடுற ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ரைட்டான டார்கெட் ஆடியன்ஸ்ட்ட கண்டிப்பாக வந்து போய் ரீச் ஆகணும். பிகாஸ் இதில் ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஃபேஸ்புக்கோட அல்காரிதம் நண்பர்களே, ஓகே? இந்த அல்காரிதம், அதாவது வழிமுறைகள் எப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு நாய் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம், அல்லது வந்து ஒரு வீடு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம், லைக் பண்ணுறீங்க, அல்லது ஒரு கார் ஃபோட்டோவை லைக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதற்கு சம்மந்தப்பட்ட போஸ்ட் தான் வந்து உங்களோட நியூஸ் ஃபீடில் வந்து ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? இது வந்து ஃபேஸ்புக் வந்து சென்டர்டாக வந்து டிசைன் பண்ண ஒரு அல்காரிதம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வரைக்கும், ஓகே? ஸோ இந்த தருணத்தில் இதே ஒரு விஷயம் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸை வச்சு, ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த சர்க்கிள்ஸில் இருக்கிற விஷயங்களை வச்சு தான் வந்து உங்களுக்கு நீங்கள் போடுற போஸ்டர்ஸ் யார் யாருக்கு போய் சேரும், யார் யாருக்கு வந்து உங்களுக்கு சஜஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வழி அமைக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கிறது, அதை நீங்கள் க்ளீனாக ஸ்க்ரீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரு இலவச டூலை வந்து நீங்கள் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த டூல்ஸோட லிங்க் வந்து இந்த இடத்துல நான் டைப் பண்ணி போடுறேன். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிமூவர் ப்ரோ. ஃபோனில் இல்லைங்க, லேப்டாப்பில் வந்து இதை வந்து கூகுள் சர்ச் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிமூவர் ப்ரோ. லேப்டாப்பில் கூகுள் சர்ச் பண்ணுங்கள், குரோமை யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ண கையோட வந்து அதோட இன்ஸ்டாலேஷன் ஏபிகே வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த ப்ரௌசரில் வந்து அந்த விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனிங் லிஸ்ட்டு வரும், அது தனி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வருங்க, ஓகே? இது வந்து லேப்டாப்பில் மட்டும் தான் பண்ண முடியும், லேப்டாப்பில் டெஸ்க்டாப். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல உங்களோட டோட்டல் ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டு, எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, ஆக்டிவாக இல்லை, சில பேர் வந்து ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் போயிருப்பாங்க, ப்ரொஃபைல் பிக்சர் போடாமல் போயிருப்பாங்க, ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், பேன் பண்ண ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், இது எல்லாமே ஸ்க்ரீன் பண்ணி வந்து காட்டுங்க. நிறைய பேர் வந்து ஆச்சரியப்பட ஒரு விஷயம் என்னன்னா, நாம ஒரு 5000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அதுல வந்து ஆக்சுவலி வெர்திட்டா இருக்கிறது 200-300 பேரா தாங்க இருப்பாங்க, ஓகே? அந்த ஒரு விஷயத்தை முதல்ல ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிமூவர் ப்ரோ, இந்த ஏபிகே க்ரோம் மூலியமாக நீங்கள் வந்து பேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஒரு ஸ்க்ரீனிங் நடத்திங்க. பிகாஸ் இதே ரொம்ப முக்கியம்னா, மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட எக்ஸ்போஷர் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் போகிறப்ப யாருக்கு போய் சேருது அது முக்கியம். என் அதே நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ஃபேஸ்புக்கோட மார்க்கெட்டிங் அல்கோரிதம்க்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ டிப்ஸ் நம்பர் ஒன், ஓகே? இப்போ ரெண்டாவது விஷயம், ஆர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஆர் அப்படின்னா வந்து ரெண்டு வார்த்தையை, ரியாக்ட் அண்ட் ரிப்ளை. ஸோ ஒரு போஸ்ட் போடுறீங்க, ஒரு போஸ்ட் போட்ட கையோட வந்து கீழே ஒரு பர்சன் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் அப்படியே விட்டுறாதீங்க, ஓகே? ஸோ ஃபேஸ்புக்கோட அல்கோரிதம் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா வந்து, பிகாஸ் ஃபேஸ்புக் இப்போ கரண்ட் அல்கோரிதம் எல்லாமே ஒன் பீப்புள் டு எங்கேஜ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ ஃபேஸ்புக்கில் யாராவது ஒரு கமெண்ட் கீழே போடுறாங்கன்னா உடனடியாக அந்த கமெண்டை வந்து லைக் பண்ணாதீங்க. அந்த தம்ஸ் அப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தம்ஸ் அப் பட்டனை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதை கிளிக் பண்ணி, ஓகே, ஒரு செகண்ட் அடிஷனல் ஆகும், ஓகேங்களா? அங்கே லவ் பட்டன் அண்ட் வாவ் பட்டன் அப்படின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ரியாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரியாக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறப்ப உங்களோட போஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தோட ரீச் அவுட் வந்து வேறு மாதிரி நடக்கும். ஆக்சுவலி வந்து சர்ப்ரைசிங்லி உங்களோட ரீச் அவுட் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் இன்க்ரீஸில் வந்து நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க கண்டிப்பாக, ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி ரியாக்ட் பண்ணுங்கள். இந்த தம்ஸ் அப் பட்டனை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் இது பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் ரிப்ளை அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அவங்க கமெண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க கமெண்ட்லேயே பக்கத்தில் ரிப்ளை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அந்த கமெண்ட்க்கு அங்கேயே வந்து ரிப்ளை கொடுங்க, ஓகே? ஸோ பிகாஸ் நீங்கள் போட போகிற போஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு தடி போஸ்ட் பண்ண போகிறீங்க, அது வந்து மறுபடியும் உங்களோட ரெலவெண்ட் டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட நியூஸ் ஃபீடில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரே போஸ்ட்டில், ஓகே, ஸோ உங்களோட ரீச் அவுட், உங்களோட போஸ்ட்டோட ரீச் அவுட் வந்து கண்டிப்பாக வேறு அல்கோரிதமில் போய் ஸோ கரெக்டாக ரீச் அவுட், இன்னும் மேஸ் ரீச் அவுட் வந்து நடக்க ஆரம்பிக்கும்,
ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட கிளீனிங் ப்ராசஸ், அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஆப் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். ரெண்டாவது வந்து ஆர் பாட் ரியாக்ட், தம்ஸா பட்டன் இல்லைங்க, அதை கொஞ்சம் ஒரு செகண்ட் அடிஷனல் ரியாக்ட் பண்ணி ஓகே லவ் வாவ் அப்படின்னு ஒரு விஷயத்தை இது பண்ணுங்க. அண்ட் ரிப்ளை, அந்த ஒவ்வொரு கமெண்ட்க்கு அந்த இடத்துல ரிப்ளை பண்ணுங்க. பிகாஸ் போஸ்ட்டை பார்க்குறவங்கள விட அந்த போஸ்ட்க்கு எத்தனை ரியாக்ஷன் இருக்கு, அந்த போஸ்ட்க்கு எத்தனை கமெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்குறவங்க தான் ஆக்சுவலி வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இப்போ மூன்றாவது விஷயம் வந்து எங்கேஜ் அப்படின்னு சொல்வேன். ஓகே, ஸோ இந்த எங்கேஜ் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச பரவலாக தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வந்து பீப்புள் கூட கம்யூனிகேஷன் இன்வால்வ் தான். ஓகேங்களா? ஆனால் இப்போ வளர்ந்து வரும் ஒரு மாபெரும் கனெக்ஷன் டூல் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஃபேஸ்புக் மெசஞ்சர் அனுப்பியிருக்கேன். நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் இப்போ நான் இதை காணொலியை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அக்டோபர் 2018. ஓகே, ஸோ இந்த தருணத்தில் ஐ திங்க் வெளியாக ஆரம்பிச்சிருச்சிங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரோட ப்ராட்காஸ்ட் சர்வீசஸ். இது வந்து இலவசமாகவும் வரப்போகுது, பெய்ட் சர்வீசஸாகவும் ஆக்சுவலி வந்து வரப்போகுது. இந்த ப்ராட்காஸ்ட் சர்வீசஸோட பையன் நான் அடுத்த வீடியோவில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு அந்த எக்ஸஸ் எப்படி கிடைக்கிறதுன்னு கண்டிப்பாக வந்து தெளிவுபடுத்துகிறேன். பட் இந்த தருணத்தில் அதெல்லாம் வேணும் அப்படின்னா உங்களோட மெசேஞ்சரோட யூசேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் சில பேர் வந்து மெசேஞ்சரில் வந்து மறுபடியும் வாட்ஸ்அப் மாதிரி இந்த குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறது, ஃபோர்ட் மெசேஜ் அனுப்புறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட மெசேஞ்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்யூனிகேஷன் டூல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் எங்கேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்ககிட்ட அவங்க மெசேஞ்சரில் ஆன்லைனில் இருக்கிறப்ப ஹாய் வணக்கம், என்னோட ஃபேஸ்புக்கோட போஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, ஏதாவது இன்புட் இருக்கா, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கேட்டு உங்களுக்கு ஒரு எங்கேஜ்டான கஸ்டமர் பூலை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து எங்கேஜ் நண்பர்கள். ஓகே, ஸோ நான்காவது விஷயம் வந்து எக்ஸ்போஸ் அப்படின்னா வந்து ஈவன் சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு போஸ்ட்டை வந்து ஒரு நாளைக்கு 10 times உங்கள் வாலில் போட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் அந்த இவங்க வாலுக்கு போனாலும் இப்படி தாங்க இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லாமே தெரியும். புதிய விஷயங்கள் ஏதாவது போடுறப்ப வந்து பார்க்குறத மிஸ் பண்ணிடுவாங்க அந்த ஒரு பார்ட். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து நிறையா பேர் ஓகே இந்த 8 to 5 ஜாப்பில் இருப்பாங்க. தேங்க் காட் நான் அந்த ரொட்டீனில் இல்லை. பட் இந்த 8 to 5 ஜாப்பில் இருக்கிறவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சு அடித்து பிடிச்சி வேலைக்கு போய் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கு 8-9 ஆகுது. பட் இந்த இத்தனை ஒரு 12-13 மணி நேரம் நீங்க ஒரு 5-6 போஸ்ட் போட்டிருந்தாலும் அவங்க பார்க்க போறது ஒரே ஒரு போஸ்ட் தாங்க. அந்த ஒரு போஸ்ட்ல அவங்க ரியாக்ட் பண்ணணும்னா கூட ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் வந்து பண்ண போறாங்க. சோ ஒரு நாளைக்கு உங்களோட மார்க்கெட்டிங் எக்ஸ்போஷர் வந்து 1 or 2 போஸ்ட்க்கு மேல உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல கொண்டு போகாதீங்க. ஓகே, சோ இந்த ஒரு விஷயம், ஒரு போஸ்ட் போட்டாலும் அந்த ஒரு போஸ்ட்ல நீங்க வந்து ரிப்ளை பண்ணி ரியாக்ட் பண்ணி அந்த கமெண்ட் பண்ணுறவங்கக்கிட்ட எங்கேஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு இன் ரிவார்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கஸ்டமரும் சரி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் சரி, ரொம்ப சாலிட்டாக உங்களுக்கு கொடுக்குற ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதன் வழியாக வந்து கண்டிப்பாக இணையம் அப்படின்ற ஒரு விஷயம், கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டிங் டூலாக நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். நிறைய நேரங்களில் பணம் கொடுத்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிற வேண்டியது இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை tamilmentor.com வழியாக நான் படித்து இது வரைக்கும் எனக்கு அப்ளை பண்ணி நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த விஷயத்தை வந்து இதுக்கப்புறம் tamilmentor ஆஸ்க் தி மெண்டர் செஷன் மூலியமாக உங்களுக்கு இலவசமாக அப்பொழுது வழங்குறதுக்கு இப்போ தயாராகிட்டான்ருக்குங்களே. ஸோ இதை யூஸ் பண்ணுற பட்சத்தில் அதே நேரத்தில் வந்து மற்றவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ என்னோடய அடுத்த செஷன் ஆஸ்த மென்டோவில் வந்து எதை பற்றி நான் விளக்கலாம், எதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு உங்களோட கேள்விகள் கண்டிப்பாக அதை எனக்கு வந்து வழியாக கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. அப்புறம் தான் நான் ஃபேஸ்புக்கில் பர்சனல் ப்ரொஃபைலில் ஒரு 4 விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நிறைய விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னா, கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த கேள்விகளை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, அல்லது வந்து டைரெக்டாக என்னோட மெசேஞ்சர் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த மெசேஜ் வந்து எனக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ என்னோட மெசேஞ்சர் லிங்க் மேலே ப்ரௌசரில் போயிட்டு ப்ரௌசரில் m.me/tamilmentor. ஓகே, ப்ரௌசரில் இதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து டைரெக்டாக என்னோட பேஜோட மெசேஞ்சருக்கு வந்துடுங்க. ஸோ அங்கே உங்களோட விவரங்களை தெரியப்படுத்திக்கிட்டு என்ன விஷயங்களை வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. என்னோட அடுத்த வர செஷன்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த விஷயங்களை உங்களுக்காக டெலிவர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக
திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்திச்சோடியில் ஔவையார் சொல்லிய விஷயம். ஆக்சுவலி வந்து இந்த காலத்துக்கு அந்த திரைக்கடல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இணையத்தில் கொனைக்காயிருக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே அதில் இருக்குது. இதை நம்ம எடுத்து ரைட்டாக பயன்படுத்திக்கிற இந்த தருணத்தில் நம்மளுக்கும் அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அதே நேரத்தில் ரைட்டான முறையில் இந்த முறைகளை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கஸ்டமர்ஸாக இருக்கலாம், நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கலாம், இவங்களுக்கும் அதோட பயன் நல்லாக அமையும். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் ரைட்டாக செஞ்சு பயனை வந்து முழுமையாக உணர ஆரம்பிப்பவர்களே. ஸோ இது வந்து tamilmentor.com வழங்கும் ஆஸ் த மென்டோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒரு ஃப்ரீ செஷன். டாக்டர் புனிதன், வெற்றி வாழ்த்துக்கள். tamilmentor.com வழங்கும் ஆஸ் த மென்டோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஷன். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதன் மூலியமாக கற்றுக்க ஆரம்பிக்க போகிறீங்க. அண்ட் இந்த தருணத்தில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இருந்தால் போதுமா? பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு பொருள், அதில் ஒரு சேவை தேவை. அது மட்டும் இருந்தால் போதுங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பேமெண்ட் கேட்வே டெக்னாலஜிஸ்லேருந்து அண்ட் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் ஃபன்னல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே மின் வர்த்தக துறையில் இருக்குது. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லது ஏதாவது தயார் பண்ணி வச்ச விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இ வர்த்தகர் மூலியமாக நீங்கள் அந்த வாய்ப்பை எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமாக அதோட நெக்ஸ்ட் சாதனை மீட்டாப்போட ஃப்ரீ பாசியும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இலவசமாக வந்து கலந்துக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு மின் வர்த்தகராக உருவாகிறதுக்கு உண்டான அனைத்து சேவைகளும் வந்து ரெடியாக இருக்கிற ஒரு அனுபவத்தை வந்து நீங்கள் பெறுறதுக்கு ஒரு இலவச வாய்ப்பு இதன் மூலியமாக. நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம் வந்து, ஐயோ இதெல்லாம் எனக்கு புரியலையே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் கற்றுக்கணுமா, அல்லது இதெல்லாம் எனக்கு புரியாத விஷயமா இருக்கே, உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு இ வர்த்தகர் ஒரு மின் வர்த்தகர் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. பிகாஸ் ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிறந்தெல்லாம் வர தேவையில்லைங்க. இது வந்து இருக்கிற ஒரு விஷயத்தை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நபர் அந்த கெத்துகள் நீங்க இருக்கீங்களாலும் அதற்கும் இவர்த்தகரோட சாதனை மீட்டாப் உங்களுக்கு ஒரு வழி வாய்ப்பா காட்டுறதுக்கு இலவசமான சாதனை மீட்டாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து ரைட்டான முறையில வந்து நல்ல வழிகாட்டியோட பயன்படுத்தி ஒரு சாதனை வர்த்தகராகவும் உங்களோட வாழ்க்கை கனவு வந்து அடையற போற ஒரு ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு வாய்ப்பாக இதை கண்டிப்பாக எடுத்துங்க. வெற்றி வாழ்த்துக்கள். டாக்டர் புனிதன்.